நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் தயவு கிடைத்தது. அந்த ஒரு வேர்டை தான் கிட்டத்தட்ட போன வாரத்துல ஃபுல்லா ஆராய்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். நான் இவ்வளவு எதிர்பார்க்கல, ஒரு சின்ன செய்தி தான் நோவாவில் கொடுக்க விரும்பினேன். ஆனால் கர்த்தர் அதை தொடர்ந்து பேசும்படியான உணர்வை கொடுத்து கொண்டிருக்கிறார். நேற்றைய தினத்துல எதுல கொண்டு நான் முடிச்சேன் அப்படின்னாச்சுன்னா, ஒரு மறுமைக்கான ஒரு தொழிலையும் கர்த்தர் நம் கையில தந்திருக்கிறார். பூமியில இருக்கிறவர்கள் தங்கள் வயிற்றுக்கான தொழிலை மட்டும் செய்வார்கள், அதில் திருப்தி அடைந்து விடுவார்கள். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பூமிக்குரிய வேலையோடு சேர்த்து மறுமைக்கான, எப்படி நோவா ஒரு கப்பலை உண்டு பண்ணினாரோ, அதுபோல நம்மையும் நம்முடைய சார்ந்தவர்களையும் தப்பிக்க வைக்க, உயிரோடு காப்பாற்ற ஒரு மறுமைக்கான ஒரு வேலையை கர்த்தர் உங்கள் கரங்களிலே தந்திருக்கிறார் என்று சொன்னேன். இந்த மறுமைக்கான வேலை மற்றவர்களுக்கு புரியவும் செய்யாது என்றும் சொன்னேன். உங்கள் குடும்பத்தார் சில நேரம் நீங்க ஆராதிக்கிறத, நீங்க தேவனை வழிபடுறத, சர்ச்சைக்கு போறத, அல்லது நீங்க ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கறதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இது புரியவே புரியாது. அவங்க சொல்லுவாங்க, நீனே தரித்திரியத்துல இருக்கிற, பிறகு ஏன் கொண்டு சர்ச்சைக்கு கொண்டு கொடுக்குற அப்படிம்பாங்க. அவங்களுக்கு இந்த நாம மறுமைக்கான செய்கிற காரியங்கள் அவங்களுக்கு புரியாது. அப்படிதான் நோவாவும் பேழைய செய்து கொண்டிருந்தார். மக்கள் அவனை கிண்டல் அடித்துக் கொண்டிருந்தார்கள், ஒருவனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மறுமைக்காய் செய்கிற வேலைதான் முக்கியம் என்பதை நோவா அறிந்திருந்தார். இந்த இணைப்புல இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தாரோடு நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் அந்த மறுமைக்கான கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை செய்யுங்கள். அந்த காரியங்களிலே கர்த்தர் உங்களை ஆவியானவர் அழகாய் வழி நடத்துவார். உங்க குடும்பத்தையும் உங்களையும் பாதுகாக்க கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை செய்கிற தலைவர்களாய் நீங்கள் மாறும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நாம செய்கிற இந்த மறுமையின் வேலை என்னன்னா, ரிசல்ட் ஓரியன்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு நாம செய்கிற நிறைய வேலையில அது நமக்கு பலன் தராது. பாருங்க, சிலர் பாக்குறேன், ஒரு வாலிப வயதுலயே எனக்கு தெரிந்த ஒரு நண்பன் உண்டு, என் கூட படிச்ச பையன். அவன் படிக்கும் போது ரொம்ப டேலண்டட் கிடையாது. அவனுக்கு சின்ன வயசுலயே கண்ணு தெரியாது, அதனால கண்ணாடி மாட்டியிருப்பான். நாங்க அவனை பார்த்து கிண்டல் அடிப்போம், சோடாப்பட்டி கண்ணாடி அப்படின்னு சொல்லுவோம் அவனை பார்த்து. ஆனா நடந்ததை பார்த்தீங்கன்னா, 12th முடிச்ச உடனே ஒரு சிவில் என்ஜினியரிங் எடுத்து படித்து எங்கள் கண்களுக்கு முன்பதாகவே நாங்கெல்லாம் திருமணம் ஆகிறதுக்கு முன்னக்கூட்டியே அவன் பெரிய வேலையில பயங்கரமான கான்ட்ராக்ட்லாம் எடுத்து செய்யக்கூடிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். அந்த காலத்துல சைக்கிள் இருக்கிற வீடு தான் பெரிய வீடு, பைக்லாம் இருந்துட்டுன்னா அவங்க கோடீஸ்வரர்கள். அப்பமே அவனுக்கு நல்ல பெரிய விலையேறப்பட்ட பைக் கார்கள் உண்டு. வெகு சீக்கிரமாய் சமுதாயத்துல முன்னேறினான். எங்களுக்குலாம் அது ஒரு பெரிய ஆச்சரியம். எங்க கூட படிச்ச ஒரு பையன் இன்னைக்கு ஊர்ல இவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி நாங்க ஆச்சரியப்பட்டோம். அப்போ திடீர்னு ஒரு நாள் கேள்விப்பட்டேன், அந்த பையன் இறந்து 2 வருஷம் ஆயிட்டு டேனி அப்படின்னு ஒரு நண்பன் சொன்னான். எனக்கு அது ரொம்ப ஷாக்கா இருந்தது, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனோடு கூட 9-10 படிக்கிற காலங்கள்ல நெருக்கமாய் பழகி இருக்கிறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாருங்க, ரொம்ப குயிக்கா ஒரு 10 வருஷத்துல சம்பாதித்த காரியங்கள் இந்த பூமியில உயிர் வாழ்ந்து அனுபவிக்கிறதற்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. இப்ப இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, எப்படியாவது அதை சம்பாதிச்சுட்டா நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது தேவைதான், உலக பிரகாரமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது உண்மை, நமக்கு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியது உண்மை. ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கத்துல எது நமக்கு பலன் தருகிற சம்பாத்தியம் என்பதை பார்க்க வேண்டும். அதனாலதான் எங்களை பெற்றவங்க எங்களை இதுல அனுப்புனாங்க. நாங்கெல்லாம் வெவ்வேறு வேலைகளுக்கு போய் வெவ்வேறு காரியங்களை செய்ய வேண்டிய ஆட்கள். அந்த மறுமைக்கான காரியங்களில் இந்த பிள்ளைகள் இருந்தால் நல்லா இருக்குமே, இதுக்கு தானே பலன் உண்டு என்று புரிந்துதான் இப்படிப்பட்ட முழு நேர ஊழியங்களுக்கு எங்களை அர்ப்பணித்து எங்களை நடத்தினார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ரிசல்ட் ஓரியன்ட் ஒர்க் ஒண்ணு நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற காரியம், நம்ம குடும்பத்தை ஒழுங்குபடுத்துற காரியம், பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்குற காரியம் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு வியாபாரம் சொல்லுங்க. ஆமா, ஏன் அதை வியாபாரம் சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறத மட்டும்தான் வியாபாரம் நினைக்கிறாங்க. அதனாலதான் ஏன் ஆராதனைக்கு வரல பிரதர், இன்னைக்கு வேலை பாஸ்டர், இன்னைக்கு நான் அங்க போனேன் பாஸ்டர், இன்னைக்கு இங்க போனேன் பாஸ்டர், குடும்பத்தை கவனிக்க வேண்டாமா, பிள்ளைகளை உயர்த்த வேண்டாமா? உண்மையிலே சொல்றேன், இந்த உலகத்துல நல்ல பலன் தருகிற ஒரு வேலை என்னவென்றால் பேழையை கட்டுவது. ஹல்லேலூயா! அது ஒண்ணுதான். அந்த கடைசி நேரத்துல பூமியில இருக்கிற மக்கள் எல்லாம் தத்தளித்துக் கொண்டு வெளியே கடக்கிறார்கள். ஆனால் நோவாவும் அவன் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டதற்கான காரணம் அவன் செய்த
வேலை என்பதை இந்த நேரத்துல நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், கொஞ்சம் அழகா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 6:20 நான் வாசிக்கிறேன். வேலையை உன்னுடன் உயிர் பிழைத்துக் கொள்ளுமாறு சதையுள்ள எல்லா உயிரினங்களில் இருந்தும் வகைக்கு 2 பேழைக்குள் கொண்டு வா. அவை ஆணும் பெண்ணுமாக இருக்கட்டும். வகை வகையான பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் ஊர்வன ஆகியவற்றிலிருந்து வகைக்கு 2 உயிர் பிழைத்துக் கொள்ள உன்னிடம் வரட்டும். இந்த வேர்டு தான் என்ன ரொம்ப தொட்ட வேர்டு, உயிர் பிழைத்துக் கொள்ள உன்னிடம் வரட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம் எங்கள் உயிர் பிழைக்கவே எங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது, எங்கள் வாழ்க்கையை ஓட்டுவதே எங்களுக்கு சிரமமா இருக்கிறது. ஆனால் வேத வசனம் பேழையை செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் உயிர் பிழைக்க உங்களிடத்தில் வர வேண்டும். எத்தனை பேர் இதை தீர்க்க தரிசனமா நினைச்சு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு மனிதன் பேழையை கட்டுவானால், ஒரு குடும்பம் இந்த பூமியில பேழையை கட்ட ஆரம்பிக்குமானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்குமானால், நான் சொல்றேன், வசனம் சொல்லுது உங்களை அநேகருக்கு உயிர் கொடுக்கிறவர்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நாங்க எல்லாம் பிசினஸ விட்டுட்டு வந்தோம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போனோம், ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்தோம், எதுவுமே இல்லை. இன்னைக்கும் பெரிய அளவுக்கு சொல்லிக் கொள்வதற்கு நாங்கள் சொத்துக்களையோ சுகங்களையோ சேர்க்கவில்லை. ஆனால் அநேகரை உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம், அநேகருக்கு ஜீவன் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுதான் எனக்கு பிடிச்சது ஊழியத்துல. என்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவர் உன்னை அழைத்தாரா, நேர்ல வந்து கூப்பிட்டாரா? இல்ல, ஆண்டவர் நேர்லாம் வந்து கூப்பிடல, ஆடிபிள் வாய்ஸ் எல்லாம் நான் கேட்கல. பிறகு எதுக்கு ஊழியத்துக்கு வந்தீங்க? அநேகருக்கு உயிர் கொடுக்க. ஆமா, அதுதான் பெருசுங்க. இன்னைக்கு உலகத்திலேயே சிறந்த பதவி என்னன்னு சொல்றாங்க? டாக்டர் படிக்கிறதுன்னு சொல்றாங்க. நம்ம பிள்ளைகிட்ட கேளுங்க, என்னதான் வர விரும்புற? நான் டாக்டர் அப்படிங்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது நம்ம பூமியில இன்னைக்கு உயர்ந்த பதவி டாக்டர் தான். அது உண்மை ஒரு பக்கம். அவர்கள் பிசிக்கலா சதையாய் இருக்கிற மனிதனுக்கு, செத்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு உயிர் கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு பேழையை செய்கிற நாமோ ஆவிக்குரிய விதத்துல செத்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு உயிர் கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். எத்தனையோ பேருக்கு உயிர் கொடுக்க கர்த்தர் எங்களை பயன்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ குடும்பங்களுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். காரணம் என்ன? நீங்களும் நானும் செய்கிற அந்த வேலை ஜனங்களுக்கு உயிர் கொடுக்கிற வேலை. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற வீடுகளில் ஒரு கேர்சல் நடத்துங்க. நீ எந்த சபையாரா இருந்துட்டு போங்க, அதை பற்றி கவலை இல்லை. உங்க பாஸ்டரோட ஒரு நல்ல உடன்படிக்கையோடு உங்க வீட்டில் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு பிரேயர் நடத்தி பாருங்க. அந்த பிரேயர்ல ஜனங்கள் உயிர் பெறுவார்கள். இந்த ரசனையெல்லாம் நீங்க பெற்றுட்டீங்கன்னா ஊழியத்தை விட்டுட்டு உங்களால போகவே முடியாதுங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, சிலர் ஊழியத்தை விட்டுட்டு போறாங்கன்னு கேள்விப்படுறதை பார்க்கும்போது. சில ஜனங்கள் உயிர் பெறுறதெல்லாம் பார்த்த பிறகு, ஐயோ, அதில் அல்வா கொடுத்த மாதிரி, லட்டு சாப்பிட்ற மாதிரி பிரிஞ்சு கிடக்கிற குடும்பங்களை இணைக்க கத்தர் பயன்படுத்துகிறார். அநேக செத்து போன உலர்ந்த எலும்புகளுக்குள்ள உயிர் கொடுக்க இன்னைக்கு கத்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறாருங்க. இந்த பேழையை செய்கிற குடும்பங்கள் கட்டாயம் சொல்றேன், உங்களை கத்தர் பல மடங்காய் ஆசீர்வதிப்பார். ஆமென், க்ளோரி டு காட். இன்னைக்கு நாங்க அதனாலதான் வாழ்றோம், எங்க பிள்ளைகளுக்கும் அதை தான் சொல்லி கொடுக்குறேன். நீ 1000 உலக பிரகாரமா சம்பாதிச்சாலும் இந்த உலகத்துல உயிர் கொடுக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு காரியம் இருக்கிறது, அது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிற காரியங்கள். அப்போ ஆண்டவர் பார்த்து சொல்றார், உயிர் பிழைத்து கொள்ள உன்னிடம் வரட்டும். ஆமென், க்ளோரி டு காட், ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசேப்பை கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு பயன்படுத்தினார் அல்லவா? அவன் புறக்கணிக்கப்பட்டான், விற்கப்பட்டான், இவெல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லப்பட்டான். அப்படித்தான் அவர் அங்க போனார் எகிப்துக்கு. ஆனால் பின்னொரு நாட்களிலே யாக்கோபுக்கும் அவன் குடும்பத்திற்கும் மாத்திரமல்ல, முழு தேசத்திற்கும் ஜீவன அம்சம் வழங்குகிறவனாய் யோசேப்பு மாறினான். நான் அதை நம்புறேன். தேசங்களுக்கு ஜீவன அம்சம் கொடுக்கிறவனாய் கர்த்தரனை வைப்பார். தேசங்களுக்கு, பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கிறவனாய் கர்த்தரனை வைப்பார். எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீர்கள்? உங்களை பார்த்து சொல்லுங்க, நீ பேழையை கட்டுறவன்டா. உலக பிரகாரமான அழிந்து போகிற சொத்துக்களுக்கு ஓடுகிறவன் அல்ல. உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற திட்டம் பெரியது. உலக மக்களுக்கு அது புரியவும் வேண்டாம், உலக மக்கள் அதை அறிந்து கொள்ளவும் வேண்டாம். நீ செய்வதை செய், கர்த்தர் உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை கட்டுங்கள், பிள்ளைகளை கட்டுங்கள், சொந்தங்களை கட்டுங்கள், உறவுகளை கட்டுங்கள். இது ஒரு பெரிய பேழையை கட்டுகிற அனுபவம். உயிர் பெறும். விசுவாசத்தோடு சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு வர்றவங்களாம் நல்லா இருப்பாங்க. நான் அதை நம்புறேன். என்னைக்கு என்ன ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சனோ இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், அதே சாட்சிகள் இந்த இணைப்புலயும் இருக்கிறாங்க. யாரெல்லாம் எங்க கூட பழகுறாங்களோ அத்தனை பேரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் எங்க கூட பழகுகிறார்களோ, எங்களோடு கூட தொடர்புல இருக்கிறாங்களோ, அத்தனை பேரையும் கர்த்தர் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதித்திருக்கிறார். க்ளோரி டு காட், ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பேழையை மட்டும் செய்ய ஆரம்பிங்க, அநேகர் உயிரை நீங்க கொடுக்கறவங்கள மாறுவீங்க, அநேகரை உயர்ந்த இடத்துல வைக்கிறவங்கள நீங்க மாறுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. உன்னிடம் வரட்டும் என்று ஆண்டவர் சொன்னார்.
பாருங்க 22 சொல்லுது, கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இதுதான் அங்க பாக்குற ஒரு பியூட்டி. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கல, ஆண்டவரே கனவுலையாவது எனக்கு ஒரு மழையை பெய்ய பண்ணி காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் வேலையை செய்யறேன் அப்படின்னு கேட்கல. மக்கள் அவனை பார்த்து கிண்டல் அடிக்கும் போது, கேலி செய்யும் போது ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே சோர்ந்து போயிட்டேன், ஆண்டவரே இந்த பேலை கட்டுறது பெரிய வேலையா இருக்கு, ஆண்டவரே இது எதுக்குன்னு தெரியல ஆண்டவரேன்னு கேட்கல, தமக்கு சொன்னபடி செய்து முடித்தார். க்ளோரி, ஹாலலூயா. இந்த ஊழியத்துல ஆண்டவர் எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வர உதவி செய்தார். சில நேரம்லாம் விட்டுட்டு ஓடிடலாமா, எங்கேயாவது போய் நிறைய சம்பாதிச்சு இந்த ஊழியங்களை தாங்கலாமான்னு நினைக்க தோணும். ஆனால் ஒன்னே ஒன்னு எங்களை தாங்கி இதுவரைக்கும் நிலை நிற்க வைக்கிறது என்ன தெரியுமா? இது ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் மினிஸ்ட்ரி. நாம விதைக்கிற ஒவ்வொரு விதையும் பலன் தரும். ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்துல கவனமாய் வேலையை செய்யுங்கள். முத நாள் முத தட்டை செஞ்சிருப்பார், அது கப்பலா தெரிஞ்சிருக்காது. ரெண்டாவது நாள் ரெண்டாவது மரத்தை இணைச்சிருப்பார், அது கப்பலா தெரியாது. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் வெளியே தெரிகிற கப்பலை மட்டும்தான் பாக்குறாங்க. ஆண்டவர் நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நாள் வரும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து யாரெல்லாம் பேழையை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ, ஒரு நாள் கர்த்தர் உங்களை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஏமா, நான் அடிக்கடி அறிக்கையிடுவேன், நான் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக பிறந்தவன். ஏதோ ஒரு மதுரைக்காக அல்ல, தூத்துக்குடிக்காக அல்ல, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக, அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் என்னை உண்டாக்கி இருக்கிறார் என்று அறிக்கையிடுங்கள். ஆமென். கர்த்தருக்கு வார்த்தைக்கு அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக நீங்கள் 7 இப்பதான் 7 தொடக்கத்துல வாரேன். பயங்கரமான வெள்ளப்பெருக்கு, வேலை செய்து கொண்டு முடித்தாகிவிட்டது. ஆண்டவர் அங்கே பயங்கரமான ஒரு வெள்ளப்பெருக்கை உண்டாக்கினார். 7 சொல்லுகிறது, வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்புவதற்காக நோவா தம் புதல்வர், மனைவி, புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் பேழைக்குள் சென்றார். நல்லா கவனிங்க, இந்த நாட்கள்ல பேழையை செய்கிறவர்கள் தான் பேழைக்குள் செல்ல முடியும். பேழை செய்யாம சும்மா சுத்திக்கிட்டு அலைஞ்சிட்டு, ஊழியம் செய்யாம, ஆண்டவரை ஆராதிக்காம, ஆண்டவருடைய ஊழியத்தை கனப்படுத்தாம, ஏதோ நம்ம பாட்டுக்கு சோவாரிட்டு அலைஞ்சிட்டு வெள்ளம் வரும்போது பேழையை தேடினா பேழை கிடைக்காது. அதனாலதான் காற்றுள்ள போதே தூட்டிக்கொள், பலன் இருக்கும் போதே ஊழியம் செய், இரத்த ஓட்டம் இருக்கும் பொழுதே கத்தருக்காக எதையாவது சாதித்து விடு, சும்மா இருக்காதே என்று நாங்கள் அடிக்கடி சொல்லுவது உண்டு. இப்ப பாருங்க, அவன் எதை செய்தானோ அது அவனுக்கு பாதுகாப்பை கொடுத்தது. இந்த உலகத்துல ஆண்டவருக்காக செய்கிற வேலைகள் மட்டும்தாங்க நமக்கு பாதுகாப்பை தரும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிற வாழ்க்கை தான் நமக்கு ஒரு பெரிய அழிவுல இருந்து விடுதலையை தரும். பாருங்க, இப்ப பேழைக்குள்ள ஏறியாச்சு, ஆண்டவர் கதவை அடைத்தார். பயங்கரமான மழை, எல்லா விதமான தண்ணீர்களையும் கத்தர் திறந்து விட்டார். ஒரு கிட்டத்தட்ட பல நாட்கள், பல வாரங்கள் அனுபவமே இல்லாத ஒரு வாழ்க்கையில நோவா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க கடல்ல போட்ல போய் பார்த்தா தான் தெரியும் இந்த அனுபவம். ஒரு பெரிய பேழைக்குள்ள ஏகப்பட்ட பறவைகள், ஏகப்பட்ட விலங்குகள், அதனுடைய வாழ்க்கை காரியங்கள், அதை கவனிக்க வேண்டிய காரியங்கள். இதற்கு நடுவுல ஒரு குடும்பமும் மேல உட்கார்ந்துகிட்டு இருக்குது. யோசித்து பாருங்க, என்னதான் நடக்குதுன்னே தெரியல, ஆனா நோவா சந்தோஷமாய் விசுவாசத்தோடு அந்த வாழ்க்கையில போய் கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் பேழைக்குள்ள இருக்கிற நமக்கு சில நேரம் பயங்கரமான இன்னல்கள் வருகிறது போல தெரியலாம். உங்க வாழ்க்கையில புயல் அடிக்கலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் நோவாவை போல குடும்பமாய் பேழைக்குள் சந்தோஷமாய் இருங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மளெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறார், இது ஒரு பேழை மாதிரி. சிலர் குடும்பத்தை பேழையா உண்டு பண்ணல, அதனாலதான் வீட்டுக்குள்ள வர முடியல அவங்களால. சில ஆண்கள் சொல்றாங்களாம், ஐயோ போய் சண்டை போட முடியலையா, இதோட வேலையை திறங்க, அல்லது கொரோனாவுட்டியாவது எங்கிட்ட விட்டு கொல்லுங்க அப்படின்னு சில ஆண்கள் சொல்றாங்களாம். ஏன், இருக்கிற நாட்கள்ல பேழைக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியல, அதனாலதான் பிரச்சனை வந்த நாட்கள்ல அவங்களால உள்ள இருக்க முடியல. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வேற இருக்கு. உங்க குடும்பத்துக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கும், அலை மோதி உங்க கப்பல் அடிச்சு போனாலும், இந்த உலகமாகிய வாழ்க்கையில நீங்கள் மிதந்து கொண்டு இருந்தாலும், மேலையும் கீழையும் இறங்கி ஏறிக்கொண்டு இருந்தாலும், நோவாவுக்குள்ள இருந்த சந்தோஷமும் சமாதானமும் உங்க குடும்பத்தை விட்டு வெளியே போகாது. காரணம், ஆண்டவரே உங்களை அதற்குள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், வியாதி பிரச்சனையா இருக்கட்டும், குடும்ப தகராறா இருக்கட்டும், தேவ சமூகத்துல வைக்கிறவங்க அதை குறித்து கவலைப்பட அவசியம் இல்லை. நோவா எங்கேயாவது எழுதியிருக்கிறாரா, ஆண்டவரே எங்க வீட்டுல 4 வாந்தி, கப்பல் மேல ஏறுது கீழே இறங்குது, என்ன பண்ணணும் ஆண்டவரே, ஏன் இப்படி விட்டீர் ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாத காரியத்துல ஏன் அனுமதித்தீர் ஆண்டவரே? ஒரு வார்த்தை கூட நோவா சொல்லலைங்க. அத்தனையும் கடக்க நோவாவுக்கு பலன் வந்ததுக்கு காரணம், அவன் பிளானோடு, விசுவாசத்தோடு, தரிசனத்தோடு
தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேருக்கு தரிசனம் உண்டு? உங்கள் குடும்பத்தை குறித்த திட்டம் உண்டா? என் மனைவி இப்படி இருக்க போகிறாள், என் அப்பா அம்மா இப்படி இருக்க போறாங்க, என் பிள்ளைகள் இப்படி வளரப் போறாங்க, என் தம்பி அண்ணன் இப்படி இருக்க போறாங்க. தரிசன பார்வை நோவாவுக்கு இருந்தபடினால் பிரச்சனைகளை அவன் ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. எத்தனை பிரச்சனை இருந்திருக்கும்? இன்னைக்கு நம்மளால ரெண்டு நாள் வீட்டுக்குள்ள இருக்க முடியுதா? நம்முடைய கவர்மெண்ட் அடிக்கிறான், ஃபைன் போடுறான், வண்டியை ஜப்தி பண்றான், என்னதான் பண்ணினாலும் நம்மளும் அதுக்கு மேல டேக்கா கொடுத்துட்டு போலீஸ் அந்த தெருவில் இருந்தா தெற்கு தெருவில் ஓடிடுறோம், தெற்கு தெருவில் நின்னா வடக்கு தெருவில் ஓடிடுறோம். எப்படியாவது பாதைகளை கண்டுபிடிச்சு கொரோனா வந்தா கூட பரவாயில்லன்னு வெளியே அலையிறோமே. எப்படி இருந்திருக்கும் நோவாவுக்கு கொஞ்ச நாள் யோசித்து பாருங்க. ஆண்டவர் சில நேரம் பேழைக்குள்ள நம்மளை வச்சிருப்பாரானால் அந்த பேழையின் வாழ்க்கையை சந்தோஷமா எடுக்க வேண்டும். அந்த பேழைக்குள்ள கடந்து முறுமுறுத்துட்டே கிடக்கக்கூடாது. என்ன ஆண்டவரே சாணி நாத்தம் அடிக்குது, என்ன ஆண்டவரே இந்த பறவைகள்லாம் சத்தம் போடுது, என்ன ஆண்டவரே வெளியே போகவே முடியல, சூரியனை பார்க்க முடியல, சந்திரனை பார்க்க முடியல, காத்தோட்டமா உலாவ முடியல, வெளியே போய் விளையாட முடியல, முறுமுறுக்கவே இல்லை. இதை செய்ய கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, உங்களில் அநேகர் பேழைக்குள் இருக்கிறீர்கள். உங்களை பாதுகாக்க கர்த்தர் உங்களை பேழைக்குள் வச்சிருக்கிறார். சீக்கிரத்துல ஆண்டவர் உங்களை நினைவு கூறுவார். ஹலலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார், செட்டைகளின் நிழலிலே வைத்திருக்கிறார். ஆமே. சரி, இப்ப பாருங்க, இந்த கர்த்தரை நம்புகிற பேழையை உண்டாக்குகிற ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற சில சாக்கியங்களை சொல்றேன். 7:17 வசனத்தை வாசிக்கிறேன். 40 நாட்களாக பெருவெள்ளம் மண்ணுலகில் வந்து கொண்டிருந்தது, வெள்ளம் பெருக்கெடுத்து பேழையை தூக்க. இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். வெள்ளம் பெருக்கெடுக்க பேழையை தூக்கும். எது மற்றவர்களை அழிக்கிறதோ, எது மற்றவர்களுக்கு வேதனையா இருக்கிறதோ, எது மற்றவர்களுக்கு பயத்தை உண்டாக்கினதோ, அந்த பிரச்சனைதான் பேழையை மேலே தூக்கினது. Glory to God. தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தையை சொல்றேன், கவனிங்க. உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு ரொம்ப வேதனையை கொடுத்ததோ, உங்க வாழ்க்கையில நீங்க எதை வச்சு ரொம்ப அழுதீங்களோ, அது உங்களை தூக்கும். Glory to God. Hallelujah. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? சில பிள்ளைகளை குறித்து ரொம்ப அழுறீங்க, சில தொழிலை குறித்து ரொம்ப அழுறீங்க, உங்க ஊரை பற்றி ரொம்ப அழுறீங்க. ஆண்டவர் சொல்றார் அந்த நேரத்துல, அந்த வேதனையான வெள்ளம் தான் பேழையை தூக்கினது. ஹாலலூயா, க்ளோரி டு காட். நன்றி ஆவியானவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தூக்க விரும்புகிறார். பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியிலே நீங்கள் தூக்கப்பட போகிறீர்கள். க்ளோரி டு காட். வேதனைப்படாதீங்க. சில பிரச்சனைகளை உங்களை அள வைக்கலாம். நீங்க மனம் குமுறி போய் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஐயோ, இந்த பிரச்சனை போராட்டம், வெள்ளம் நதி மாதிரி வருது, என்ன பண்ண? அந்த வெள்ளமே உங்களை தூக்கும். ஆமென். க்ளோரி டு காட். பிரச்சனையே உங்களை தூக்கும், போராட்டங்களே உங்களை தூக்கும். வாசிக்கிறேன் பாருங்க, பேழையை தூக்க அது நிலத்திலிருந்து உயர்ந்தது. ஆமென். எதிலிருந்து உயர்ந்தது? நிலத்திலிருந்து உயர்ந்தது. இந்த காலை நேரத்தில் இதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆமென். சிலரை கர்த்தர் நிலத்திலிருந்து உயர்த்த விரும்புகிறார், உங்களை தூக்கி நிறுத்த வைக்க போகிறார். ஹலலூயா. சில நேரம் ஜனங்கள் நம்மளை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? அவங்க மேல இருந்து உங்களை கீழே பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க, டேனி அப்படிம்பாங்க. ஆனா கர்த்தரை ஒரு மனிதன் தேடும் பொழுது, நீங்க சகேயுவின் வாழ்க்கையில பார்க்கலாம், இயேசு எல்லாரையும் இப்படித்தான் பார்த்தார், ஆனா சகேயுவை மட்டும்தான் மேல நோக்கி கூப்பிட்டார். சகேயுவே இறங்கி வா. அவன் தள்ளப்பட்டவங்க, அவன் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவன், அருவறுப்பா எண்ணப்பட்டவன். இன்னைக்கு சிலர் உங்களை அருவறுப்பா நினைக்கிறாங்க. என் வாழ்க்கையில அப்படி உண்டு. சிலர் வீடுகளுக்குள்ள கூட என்ன எடுக்காத நாட்கள் உண்டு. இவன் வேண்டாம், இவன் எதுக்கு நமக்குன்னு சொன்ன நாட்கள் உண்டு. அருவறுப்பாய் பார்க்கப்பட்ட நாட்கள் உண்டு. எத்தனையோ நாட்கள் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு அனாதையைப் போல சுற்றி திரிந்த நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தரை நம்பினபடியினால் இன்னைக்கு எத்தனையோ பேர் எங்களை, குடும்பத்தை இப்படி பார்க்கிறார்கள். நாங்கள் உயரமாய் இருக்கிறதாய் அவர்களுக்கு தெரிகிறது. எங்களோடு கூட ஒரு அரை மணி நேரம் நீங்க வர முடியாதா? ஒரு நாள் எங்க வீட்டுல வந்து தங்க மாட்டீங்களான்னு சொல்லுவதற்கு எத்தனையோ ஜனங்களை தந்திருக்கிறார். க்ளோரி. அந்த நாட்களை நினைக்கிறேன். தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினீரே. ட்ரெயின்ல டிக்கெட்டுக்கு எடுக்க வழி இல்லாம ஏதோ ஒரு சின்ன அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயின் பாத்ரூம்களையும் லெட்ரினுக்களையும் நின்று படுத்து கிடந்து பிரயாணம் பண்ண நாட்கள் உண்டு. தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினீரே. ஆண்டவர் பிரச்சனைகளை வைத்தே உங்களை மண்ணுக்கு மேலாக, பூமிக்கு மேலாக உயர்த்த போகிறார். இன்னைக்கு எத்தனையோ உயர்வுகளை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார், உங்களுக்கு தந்திருக்கிறார். என்ன மட்டும் நான் சொல்லலை, உங்களையும் கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீ எந்த பிரச்சனையில வேதனை போடுறீங்களோ அந்த பிரச்சனை தான் உங்களை தூக்கும். அந்த பிரச்சனையை கொண்டே கர்த்தர் பூமியிலிருந்து உங்களை தூக்க விரும்புகிறார். ஆமென். வாசிக்கிறேன் பாருங்க,
நிலத்திலிருந்து உயர்ந்து எழுந்தது. சொல்லுங்க, எழும்ப போறேன். ஆமா, என் குடும்பம் எழும்பி நிற்க போகிறது. நீ நினைக்கலாம் படுத்து கிடக்கிறாய் என்று. பாரதியார் சொன்ன மாதிரி வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் பிச்சைக்காரன் ஆயிடுவேன் நினைத்தாயோ, ஒன்றுக்கும் உதவாதவனாய் போய்விடுவேன் என்று நினைத்தாயோ, பாரதி சொன்ன மாதிரி சொல்லுங்க, எழுந்து நிற்பேன். கர்த்தருடைய கிருபை என்னை உயர்ந்து நிற்க பண்ணும். Glory, Hallelujah, Thank you Lord. நன்றி ஆவியானவரே. ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லட்டா, உங்க உறவை நிறைய பேர் இழந்துட்டதா வருத்தப்படுற நாள் வருகிறது. சே, இவனை விட்டுட்டனே, இவன் உறவை இழந்துட்டனன்னு சொல்லக்கூடிய காலங்கள் தேசங்களுக்குள்ளே வரப்போகிறது. இதை தீர்க்க தரிசனமா எழுதி வைங்க, உங்க டைரியில எழுதி வைங்க. ஆமேன். சிலர் நினைப்பாங்க, இந்த உறவை இழந்துட்டனப்பா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்ப உறவை இழந்துட்டேன்னு உங்களை குறித்து சொல்லக்கூடிய காலங்கள் வரும். ஆமேன். கர்த்தர் உங்களை தேசத்திலிருந்து உயர்த்துகிற ஒரு காலம் உண்டு மகனே, மகளே. ஹல்லேலூயா. வாசிக்கிறேன் பாருங்க. எழுந்தது, மண்ணுலகின் மேல் வெள்ளம் பாய்ந்து மிகுதியாக பெருக்கெடுக்க பேழை நீரின் மேல் மிதந்தது. Glory to God. எதை வேணாலும் மறைச்சு வைக்கலாம், பேழையை இப்ப மறைக்க முடியுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் அணு அணுவா அளவு கொடுத்து செஞ்சதல்லவா உங்கள் வாழ்க்கை? எத்தனை பேர் மறைக்க முடியும்? ஆமென். சூரியனை நாய் குறைச்சி மறைச்சிருமா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. உங்களை வெளியே தெரியாம விடுறதுக்கு நிறைய பேர் மறைக்கிறாங்க. Glory, Hallelujah. நான் சில நினைப்பேன், நிறைய பேர் என்னுடைய யூடியூப் செய்தியை கேட்டுட்டு யாரோ தெரியாம எனக்கு கால் பண்ணுவாங்க, இப்படி ஒரு ஆள் நீங்க இன்னும் மறைஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கும் சொல்றேன், அது நிறைய பேருக்கு போகாதுன்னு அதை விளம்பரப்படுத்த விரும்பல. ஏதோ கொஞ்சம் பேருக்கு ஆசீர்வாதம் அது இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் வரும், டேனியினுடைய உயர்வை, டேனியினுடைய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்துல எந்த மனிதனாலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். பெருமைக்காக அல்ல, ஒரு நாள் உயரும். கீழே கட்டப்பட்ட பேழை, யாருக்கும் தெரியாமல் கட்டப்பட்ட பேழை. நீங்க கட்டும்போது அதை யாருமே ரசிக்க வரல, யாருமே அதை கட்டும்போது உங்களுக்கு உதவி செய்ய வரல, உங்களை உற்சாகப்படுத்த கூட வரல, உங்களை தேடி வர வேண்டிய ஆட்கள் உங்களை மறந்தார்கள். ஆனால் நீங்களோ பேழையை கட்டுகிறதுல உறுதியாயிருந்தீர்கள், ஆண்டவரை நம்புகிறதுல உறுதியாயிருந்தீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மறைமுகமாய் கட்டின பேழை, நீங்கள் மறைமுகமாய் கட்டின கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நாள் எல்லா ஜலத்திற்கும் மேலாக மிதக்க வைக்க போகிறது. ஹல்லேலூயா. தைரியமா செய்யுங்க, கவலைப்படாதீங்க. பிரசங்கி சொல்றார், கைக்கு கிடைச்சதை செய், வருமோ வராதோ நீ செய்யறத செய். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். க்ளோரி, க்ளோரி. அப்படியே நடக்க போகிறது. நான் சில குடும்பத்துல இது அப்படியே நடக்கிறதை உணர்கிறேன். இந்த வார்த்தை அப்படியே பலித்து கொண்டிருக்கிறதை உணர்கிறேன். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால முத்திரை போடுகிறேன். ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி, ஹல்லேலூயா. மொர்தெகாய் கையில ஆண்டவர் சொன்னார், முத்திரை மோதிரத்தை தாரேன், உனக்கு விரும்பினதெல்லாம் எழுது. இன்னைக்கு எழுதுகிற நாள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அநேக காரியங்களை கற்றுத்தருகிற நாள். க்ளோரி டு காட். வேதம் சொல்லுகிறது, நீரின் மேல் மிதந்தது. உங்க வாழ்க்கை ஒரு நாள் எல்லாவற்றுக்கும் மேல மிதக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு, நீங்க கீழே இருக்கிறீங்க. ஆமா, சின்ன வயசுல எனக்கு ஒரு விளையாட்டு உண்டு, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். உடனே எல்லாரும் கேட்பாங்க, அப்படி என்னடா வேலை, முடிவெட்டுற வேலை அப்படின்னு. இன்னைக்கு பாருங்க, பிரச்சனை உங்களுக்கு மேல, ஆனால் ஒரு நாள் வரும் பிரச்சனைக்கு மேல நீங்க மிதந்து கொண்டிருப்பீர்கள். க்ளோரி டு காட். எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல, புரிஞ்சவங்களுக்கு சோத்திரம். ஆமா, இன்னைக்கு பிரச்சனைக்கு கீழே நீங்க. ஆமா, இன்னைக்கு மலைகள் உங்க தலை மேல இருக்கிறது. ஃபினான்சியல் ப்ராப்ளம், பிசிக்கல் ப்ராப்ளம், மென்டல் ப்ராப்ளம், அறிவு இல்லாத தன்மை, படிப்பு வரல, ரேங்க் வரல, எதிர்காலம் இல்லை, எல்லாரும் என்ன பார்த்து ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆமாம், ஒரு மாதிரி இருக்கிற உங்களை ஒரு மாதிரியா கத்தர் மாற்றுவார். அநேகருக்கு நீங்கள் அடையாளமாய் மாறுவீர்கள். இப்ப கப்பல் தான் எல்லாருக்கும் தெரியுது. ஆமாம், உங்க குடும்பம் ஒரு நாள் மேல வருங்க. இன்னைக்கு நிறைய பேர் உங்களை புறங்கிற தள்ளி இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் தெரியும் இந்த கப்பல் எல்லாருக்கும் தெரிகிற கப்பலாய் மாறு. க்ளோரி. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? ஆமேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். உயரத்துல மிதந்தது. ஹல்லேலூயா. மூழ்கிய மலைகளுக்கு மேல் நீர்மட்டம் 15 முழம் உயர்ந்திருந்தது. மலைகளுக்கு மேலாக கத்தர் உங்களை கொண்டு போய் வைக்கிற காலம் அது. க்ளோரி, தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தைகளை நான் அப்படியே உங்கள் வாழ்க்கையில சொல்லி கொண்டிருக்கிறேன். இதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுகிற ஒரு காலத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விட வேண்டாம். வாசிப்போம் 8 கடவுள் நோவாவையும் அவருடன் பேழைக்குள் இருந்த எல்லா காட்டு விலங்குகள் கால்நடைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தார். அடுத்தபடியா கர்த்தர் செய்கிற காரியம்,
உங்களை பேழைக்குள்ளேயே வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் அப்படியே விட்டுட்டு போகல, பேழையோட போயிட்டு போறான் அப்படின்னு போகல, நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற தேவன். சில ஆசீர்வாதங்களை மட்டும் இன்னைக்கு நான் சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்லிட்டு முடிக்க போறேன். இந்த நினைவு கூர்ந்தபடியினால் என்ன நோவாவுக்கு ஏற்பட்டது? கர்த்தர் என்னை நினைவு கூறுவாரா? நினைவு கூறுவார். உங்களை மனிதர்கள் மறக்கலாங்க. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்றேன், நிர்பந்தமான சூழ்நிலையை கடந்து வந்தவன் நான். யாரும் இல்லாத பயணப்பட்ட பாதைகள் இன்னும் எனக்கு உண்டு. பெங்களூர்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் உண்டு, காட்டுக்குள்ள அந்த ரயில்வே டிராக் போகும். மணிக்கணக்கில் அந்த ரயில்வே டிராக்ல ஒரு அனாதையை போல, ஒரு தெருநாயை போல நான் சுற்றி திரிந்தவன். நான் ஏதோ அப்படி சொல்றேங்கிறதுக்காக வேதனையோடு சுற்றி திரிந்தேன்னு சொல்லல, தேவனோடு சுற்றி திரிந்தவன். இன்னைக்கும் அந்த ரயில்வே டிராக்கை போய் பார்க்க நான் விரும்புகிறேன். மனிதர்களே வாடையே இருக்காது அந்த டிராக்ல. ஒரு 10 கிலோமீட்டர் அல்லது 2 கிலோமீட்டருக்கு பக்கத்துல மனிதர்களே இருக்க மாட்டார். பல மணி நேரங்கள் தேவனுடைய சமூகத்துல ஒன்றுமில்லாதவனாய் உழவின நாட்களை இன்றைக்கு நான் நினைக்கிறேன். என்னை தேவன் நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை கர்த்தர் நினைவு கூறுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் கவனிக்கட்டும், கவனிக்காம போட்டோம். அதெல்லாம் அவங்க மேல குறை சொல்றதுக்காக நான் சொல்லல, அதுதான் தேவன் நம்மை நடத்துகிற விதம். எல்லாரும் நம்மளை வந்து தூக்கி பிடிச்சாங்கன்னா நம்ம தேவனை தேட மாட்டோம். அதனாலதான் கர்த்தர் நம்மளை சில நேரம் தனிமையின் பாதையில், ஹல்லேலூயா, சில பாட்டு இருக்கு இல்லையா, தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, ஆ எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையில் நடத்தினீரே, ஒருவரும் இல்லாத காலத்தில் என்னோடு இருந்தீரே, என்னை பலப்படுத்தினீரே, எனக்குள்ள பலன் தந்தீரே, என்னை சுமந்தீரே. ஆமென். நாம் ஆராதிக்கிற தெய்வம் நினைவு கூறுகிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல அநேகரை பார்த்து சொல்றார், உங்களை உங்க குடும்பத்தை நான் நினைவு கூறுகிறேன்னு சொல்றார். அநேகர் மறந்துட்டாங்கன்னு வருத்தத்தோட இருக்கிறீங்க இல்லையா? சில சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் பானை பொங்கிக்கிட்டே இருக்கும் பாஸ்டர், ஒரு காலத்துல அப்படியே கிச்சன் நிரம்பிக்கிட்டே இருக்கும் பாஸ்டர், ஆட்களா வருவாங்க சாப்பிட்டுட்டு போவாங்க, ஆனா இன்னைக்கு தனிமையா இருக்கிறீங்களா? தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களை நினைவு கூறுவார். உங்க வீட்டுக்கு மறுபடியும் அப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். கத்தர் நினைவு கூறுகிற தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்களேன். நினைவு கூர்ந்தார். வாசிக்கிறேன் பாருங்க, அவர் நினைவு கூர்ந்தா என்ன நடக்கும்? 2வது வசனம், பேராளத்தின் ஊற்றுக்களும் வானத்தின் மதகுகளும் மூடப்பட்டன. டுடே இஸ் த டே. ஆண்டவர் சில கதவுகளை மூடுகிறார். வானத்தின் மதகுகள் வெள்ளத்தை உண்டாக்கின, பிரச்சனைகளை உண்டாக்கின, வியாதியை கொண்டு வந்த, உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட காரியங்கள் இன்றைக்கு மூடப்படுகிறது. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. மூடப்பட்டன. எப்ப மூடப்படும்? நம்ம இழுத்து மூடுற வரைக்கும் ஷட்டர் மூடாது. நம்ம பலத்துக்கு ஒரு இரும்பு கேட்டே மூட முடியலையே, பிறகு நமக்கு விரோதமா நிற்கிற பிசாசின் கிரியைகளையா மூட போறோம்? கர்த்தர் மூடினார். எப்போ? நினைவு கூர்ந்த பொழுது. இன்னைக்கு சொல்றேன், தீர்க்க தரிசனமா எழுதிக்கிடுங்க. சிலருடைய வாழ்க்கையில இன்றோடு சில ஷட்டர் மூடப்படுகிறது. நீங்க கேட்டிருப்பீங்க, திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கேன். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா எழும்பின சில அநியாய வாசல்களை தேவன் மூடி போடுவாராக. ஹல்லேலூயா. வானத்திலிருந்து மழை பெய்வது நின்றது. மூடப்படும், நிறுத்தப்படும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உங்களுக்கு விரோதமா கை நீட்டி, உங்க குடும்பத்துக்கு விரோதமா அலட்சியமா பேசின சில கைகள் நிறுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. மழை நிறுத்தப்பட்டது. மண்ணுலகில் வெள்ளம் வட்டி கொண்டே வந்தது. மண்ணுலகில் வெள்ளம் வட்டி கொண்டு மட்டுமல்ல, குறைந்து கொண்டே வந்தது. டே பை டே யூ ஆர் இன்க்ரீசிங். அழகா வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும், கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை எப்படி வளர்க்குறாரு தெரியுமா? என் பிள்ளைகளை இப்போ யோசிப்பேன், ஒரு ஒன்றரை சாணுக்கு தான் இவனெல்லாம் பிறந்தானுங்க. அந்த கால்கள் எல்லாம் அப்படி பார்த்தா அப்படி ஒரு பச்சிலாம் குழந்தை. இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா எனக்கு மேல வளர்ந்துருக்கிறான். எனக்கு தெரியல எப்படி இவனெல்லாம் வளர்த்தேன், எப்படி இவனுங்களை படிக்க வச்சேன். ஓ ஹல்லேலூயா. சொல்றாரு, குறைந்து கொண்டே வரும், படிப்படியா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். அவசரப்படாதீங்க. ஒரே நொடியில எல்லாம் வானத்தை பொத்துட்டு விழுந்துரும்னு நினைக்காதீங்க.
நம்முடைய கர்த்தருடைய நடப்பு தன்மை என்ன தெரியுமா? நமக்கே தெரியாம நம்மளை வளர்த்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கே தெரியாது நீங்க இவ்வளவு அறிவாளியா இருக்கீங்கன்னு. நான் தான் எங்க சபையில அடிக்கடி சொல்லுவேன், இந்த சபையில நீங்க வர்றதுக்கே ஆசீர்வதிக்கப்படணுங்க. இந்த சபையில இருக்கிறதுக்கே நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். காரணம், உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஞானம், உங்களுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை, உங்க குடும்ப வாழ்க்கை, உங்க சமுதாய வாழ்க்கை கட்டி கொண்டே வருகிறார். டே பை டே உங்களுக்கு விரோதமான காரியங்கள் குறைந்து கொண்டு வருகிறது. வாசிக்கிறேன், 150 நாள் முடிவில் வெள்ளம் வடிந்தது. ஃபினிஷ். ஆமென். 150 நாள் நோவா அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சில நேரம் பாருங்க, அந்த டேங்க்ல எல்லாம் தண்ணி குறையிறத ரொம்ப நுணுக்கமா பார்த்தா தான் தெரியும். சும்மா அப்படியே மேப்போக்கில் பார்த்தா தெரியாது. அப்படியே உங்க வாழ்க்கையை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க வெள்ளம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, உங்க பொருளாதார பிரச்சனை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, உங்க கடன் பாரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. 10 லட்சம் கடன் 9 ஆயிட்டு, 8 ஆயிட்டு, 7 ஆயிட்டு, 6 ஆயிட்டு. நீங்க கொடுக்குறவங்களா மாற போறீங்க. ஆமே, எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். அங்க பாருங்க, முடிவில் வெள்ளம் வடிந்தது. 7 மாதத்தில் 17 நாள் அன்று அரராத்து மலைத்தொடரின் மேல் பேழை தங்கியது. அப்பாடா, இவ்வளவு நாள் அசஞ்ச வாழ்க்கை, வாமிட்டு வர்ற வாழ்க்கை, போராட்டமான வாழ்க்கை அரராத்து மலையில தங்கினது. க்ளோரி ஹல்லேலூயா. நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே இந்த காரியங்கள் எல்லாம் சில குடும்பங்களிலே நடந்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமா, கத்தர் உங்களை அப்படிதான் நடத்தி கொண்டிருக்கிறாருங்க. இப்ப சில பேர் அரராத்து மலையில நிக்கு, சில குடும்பம் இப்ப அரராத் மலையில நிக்கிய, உங்களை கொண்டு ஸ்டாண்ட் பண்ணிட்டார், லேண்ட் ஆயிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல எழும்பி வெளியே வர போறீங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு கத்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களும் சுகங்களும், ஒரு புதிய வாழ்க்கையும் கத்தர் உங்க முன்ன வச்சிருக்கிறார். க்ளோரி, நான் அதை நம்புறேன். ஏமேன். இந்த பிரச்சனைகளை கடந்து, போராட்டங்களை கடந்து முடித்த பின்பதாக ஆண்டவர் சொன்னார், நோவா இறங்கி வெளியே வா, உன் குடும்பத்தோடு வா, உன் கண்ணு முன்னாடி காட்கிற தேசத்தெல்லாம் வச்சுக்க. இன்னைக்கு ஒரு சென்ட் நிலத்துக்காக கஷ்டப்படுறோம். நோவாவுக்கு கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், கல் போட்டிருப்பாரு நினைக்கலா? இன்னைக்கு 2.5 சென்ட், பம்பர் டு பம்பர் வீடு, சன்னல் இல்லாத வீடு. நான்லாம் அதுதான் விரும்புறேன். ஒரு முறை ஒரு வேத வல்லுநர் சொன்னாரு, ஆண்டவர் படைக்கும் போது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இடம் கொடுத்தாரோ தெரியுமா? இந்த உலகத்துல அவன் எவ்வளவு பெருகினாலும் 16.5 ஏக்கர் ஒரு மனிதனுக்கு கத்தர் கணக்குல வச்சிருக்காராம். 16.5 ஏக்கர் ஒரு மனிதனுக்கு கத்தர் கொடுத்த நிலம், 16.5 ஏக்கரா. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு ஜெண்டு இடத்துல 70 பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வெளியே அனுப்பும் போது நோவாவுக்கு கல்லு போட வேண்டிய அவசியமே இல்லை. இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து பிரிக்கலாம் இல்லை, எப்பா இத சேம் வச்சுக்கப்பா, ஒரு 10 சென்ட் வச்சுக்க, ஏ காம் இந்த ஒரு 10 சென்ட வச்சுக்க. நோ, எல்லையற்ற வாழ்க்கை, லாவிஷான வாழ்க்கை. இது எதை குறிக்கிறது தெரியுமா? நீங்க செலவழிக்கிறதெல்லாம், கொடுக்கறதெல்லாம் கணக்கு பார்க்காம கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவார். அதைத்தான் சொல்லித்தாரு. ஏதோ உங்களை ஆசை காட்ட விரும்பல. இன்னைக்கு நம்ம கொடுக்கறத அல்லது உதவி செய்யறதெல்லாம் கணக்கு பார்க்கும், இவ்வளவு கொடுக்கணுமா? சிலர் கத்தருக்கு கொடுக்கறதும் கணக்கு பார்க்கறாங்க, அது வேற. இவ்வளவு நம்ம கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. இந்த காலம் வரும் பொழுது கணக்கு வழக்கே இருக்காது, எல்லாம் இருக்காது. உங்களுக்குள்ள அந்த மனதை தருவார். உங்களை கோடீஸ்வரரை மாற்றுவார்னு சொல்லி நான் சொல்லி ஆசை காட்ட வரல. உங்களுக்குள்ள இந்த மனசு கோடீஸ்வரனா மாறி, அது வாட்டுக்கு லேவிஷா அள்ளி கொடுக்குற ஒரு வாழ்க்கை, லேவிஷா வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இருக்கிற எல்லாத்தையும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை, நீங்க இருக்கிற இடம் கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை, உங்களை தேடி அநேகர் உங்க வீட்டுக்கு வரணும்னு விரும்புகிற வாழ்க்கை, நீங்க இருக்கிற இடமே ஒரு பரலோகமா மாறுகிற ஒரு வாழ்க்கை, இதைத்தான் கர்த்தர் நோவாவுக்கு வாக்களித்தார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, பேழையை கட்ட இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உலகம் 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 உலகம்னு ஓடாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திட்டங்களை நிறைவேற்ற வாங்க. உங்க குடும்பத்தை பாதுகாக்க வழி செய்யுங்க. கத்தரை தேடுங்க. பேழைக்குள்ளாக கத்தர் உங்களை அடைக்கிற நாட்களுக்குள்ளே முறுமுறுக்காமல் அதில் வாழ பிரயாசப்படுங்கள். சீக்கிரத்தில் கத்தருடைய நினைவு கூறுதல் உங்கள் வீட்டுக்கு வரும். நீங்கள் நினைவு கூறப்படும் பொழுது தண்ணீர் வற்றும், பேழை அரராத் மலையில் தங்கும், இறங்கி வந்து ஒரு விசேஷமான விசாலமான நெருக்கத்தில் வாழ்ந்த உங்களை விசாலத்தில் கொண்டு நிறுத்துகிற காலங்கள் வரும். நான் சொல்றது மனநிலையை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் மனநிலை விசாலமாக மாறிட்டுனா அதை போல ஒரு ஜாலியான லைஃப் உலகத்திலே வேற இல்லைங்க. எத்தனையோ கோடீஸ்வரர்களோட நான் பழகிட்டேன், சமாதானம் இல்லை அவங்களுக்கு. ஆனா மனம் விசாலமானவனுக்கு பணமே இல்லைன்னாலும் அவனை போல சந்தோஷமா அந்த உலகத்துல ஒருவனாலையும் வாழ முடியாது. இது கர்த்தர் கொடுக்கிற வரம் என்று நான் சொல்லுவேன்.